எப்ப பார்த்தாலும் மூலிகை செடி எதையாவது பார்த்துட்டே இருந்துறீங்க. இல்லைம்மா, நம்ம லிங்காதேவிக்கு காலையில் மருந்து கொடுத்துருக்கா, துளசி விடுங்க போனேன்ல, அப்போ வந்து இந்த கீரை சூப்பராக தலை தலைன்னு தலைஞ்சோய் கிடந்துச்சுமா. இது என்ன பேரு? இதுக்கு எப்படி பேர் மொசு மொசுக்க கீரை. இந்த கீரை தோறு இப்படி பண்ணும்போதே மொசு 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 சவுண்டு கேட்குது பாரு. இந்த கீரை வந்து அம்மா அங்கே நம்ம ஊரில் எல்லாம் நம்ம தோப்பில் வேலியில் கிடைக்கும். என்னத்த கையில ஒட்டுது? ஆமாம், அது தான் மொசு மொசுன்னு குத்துது பாரு. இந்த கீரை நம்ம உடம்பெல்லாம் மொசு மொசுன்னு குத்தும்ல ஒரு தடவை வாய்வு மாதிரி. அதுக்கு இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி ஆஞ்சுக்கிட்டு நல்லா தண்ணியில் கழுவி வெங்காயம் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதோட ரெண்டு மூணு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம்டா, இது அவ்வளவு நல்லது. உடம்புல இருக்க அந்த குத்துறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா கேட்கும், உடம்பு வலி நல்லா கேட்கும். அதை விட இது முக்கியமாக எதுக்கு சாப்பிட்றோன்டா, நெஞ்சு சளி. நெஞ்சு சளி பிடிக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ ஒரு அருமையான மருந்து. குழந்தைங்களும் சாப்பிடலாமா சார்? குழந்தைகளும் பாலில் வந்து இப்போ இன்னைக்கு லிங்காதேவுக்கு நைட்டுக்கு அதில் தான் கொடுக்கணும். பாலில் ஒரு ரெண்டு மூணு இலையை நல்லா கழுவிட்டு அந்த இலையை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு கொடுத்தோம்னா அந்த நெஞ்சில் இருக்க கரகரன்னு இருக்க சளியெல்லாம் அறுத்து விட்டுரும். அப்புறம் நம்ம இந்த ஒருத்த இழைக்கிறார்கள்ல மூச்சு திணறல் மாதிரி, அதுக்கெல்லாம் வீசிங் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் வந்து இதை நம்ம அடையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இதை வந்து ரசம் நம்ம தூதுவளையெல்லாம் போடுறோம்ல அதோடு சேர்த்து இதை ரசமாகவும் வச்சு சாப்பிடலாம். இது அவ்வளோ ஒரு நம்ம நுரையீரல் பிரச்சனைக்கு இந்த மருந்து மாதிரி எந்த மருந்துமே கேட்காது. நம்ம ஊசி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் இழப்பு கொஞ்சம் நேரம் விட்டுரும். இது வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாள் இது சேர்த்தோம்னாலே அவ்வளோ ஒரு நல்லது நம்மளுக்கு. இது வந்து ஒரு கொடி மாதிரி தான் படரும். நம்ம வேலியில் இருக்கும் கம்பு அப்பார்ட்மெண்ட் இந்த இடம் வாங்கி சுற்றி வேலி கம்பி கட்டியிருக்காங்க வரங்க, அதுகளெல்லாம் இருக்குந்தா கொடி இதாகத்தான் படரும். இது நல்ல குளிர்ச்சியான தண்ணி இருக்க இடங்களில் சூப்பராக தளைஞ்சிருக்கும். நம்ம உடம்புக்கு வந்து வரட்டு இருமல்லாம் நல்லா கேட்கும். வரட்டு அதுல இருமல்லாம் காய் இருக்க மாதிரி இருக்குல்ல? காயிருந்தா ஒரு பச்சை காய் மாதிரி பச்சையாக காய்க்கும். அதில் ஒரு இருந்தால் சிகப்பு கலரில் அதில் ஒரு பழம் போலுக்கும். நாங்கள்லாம் இதை பச்சை திண்டு பார்த்தோம்னா அவன் வெள்ளரிக்காய் திண்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ என்னத்த நல்லது அப்படியே சாப்பிடுறீங்க? நல்லது அதனால் வெள்ளரிக்காய் சாதம் மாதிரி தானே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் நம்ம தோப்பில் வந்து கிடக்கோம் எடுத்து பிடிங்கி திண்டுவீ. இந்த கீரையில் பல கீரையாகவும் பிடுங்கி சாப்பிடலாம். இது உடம்பு மொசு மொசுன்னு குத்துறதுக்கு அவ்வளோ ஒரு மருந்து. அதோடய நம்ம இந்த மூச்சு திணறல் நுரையீரல் நாள்பட்ட சளி அந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த மொசு மொசுக்க கீரை வந்து அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய கீரை. நீங்கள் இருக்க இடங்கள்ல இந்த மாதிரி கீரை கிடச்சா விடாதீங்க. நம்ம ஊசி மருந்து டானிக்கை கொடுக்குறாங்க, குடித்தோடனே தூக்கம் வருது படுத்துடுறான், இருமல்லாம் நிற்கிதா நிற்க மாட்டேங்குது, சளியெல்லாம் குறையுதா குறைய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி இந்த கீரை கிடச்சா ரொட்டியாகவும் தோசையில் போட்டு அடிச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து ரசத்துலையும் ஊற்றி சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகளுக்கு பாலில் கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொடுக்கலாம், நல்லா கேட்கும். ஆமாம், நான் அது பொரிக்கிறது தானே இப்போ பிடிஞ்சாந்துருக்கேன், அதுக்கே அந்த ஆஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொறிச்சு அப்புறம் கீரையா சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எப்படி இந்த வரும் இந்த கீரை வந்து நான் தான் இப்படி இருக்கும். நட்சத்திர கீ வெளி வெளிப்புறத்தில் வந்து சொர சொரன்னு இருக்கான். இந்த மட்டும் தான் ஆயணும். அந்த கொடியெல்லாம் போடக்கூடாது? கொடியெல்லாம் போடக்கூடாது, வெறும் இந்த கீரை மட்டும் தான் இருக்கார். கீரை மட்டும் தான் ஆயணும். முழுசா போட்டு பொறிக்கலாமா இல்ல ஒரே கஷ்டம்? நான் அரிக்கிறேன், நான் முழுசா போட்டு நான் அரிக்கிட்டேன். போட்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் சீரகம் போடணும். போட்டு அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப அந்த இது தேங்காய் பூ போட்டு வதக்கி எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. உடம்பு இந்த குத்தெல்லாம் விடும். ரொம்ப நல்ல ஒரு மருந்து இந்த மொசு மொசுக்க கீரை வந்து. பேசிக்கிட்டே ஆயிங்க. ஆமாம் தான், அஞ்சு பேர் வச்சிருக்கேன் நிறையா முன்னாடி வேற நிறைய சேகரிச்சு வச்சிருக்கேன். ஆமாம், இதில் ஆஞ்சன்ல அதே அந்த வெங்காயமெல்லாம் நீ அறுத்துக்குருவோம். அறுத்து சாப்பிட டேஸ்டா இருக்குமா? மருந்துக்கு தானே டேஸ்ட் எல்லாம் பார்த்தா மருந்தை சொல்ல முடியுமா? மருந்து நம்ம உடம்புக்கு வியாதி தெரியுதுண்டா, எப்படியாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியதானே. காசு செலவழிச்சு ஆஸ்பத்திரி போய் ஊசி இது போடுறதுக்கு ஒரு சிலர் டேஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சாப்பிடாது சின்ன பிள்ளைகளுக்கு இதுலயே கொடுக்க போற ரசத்துக்கள்ல தட்டி கொடுக்கணும், தோசையா ஊத்தி கொடுக்கணும், அதோட ரெண்டு வெங்காயங்க அதுல கலந்து விட்டு தோசையை சுட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்டுருங்க. அடை மாதிரி அடை தோசையெல்லாம் சூப்பரா இருக்குமாக்கா. வாரத்தில் எத்தனை நாள் கொடுக்கலாம்? வாரத்தில் ரெண்டு நாள் கொடுக்கலாம். சளி ரொம்ப பிடிச்சிருக்க பிள்ளைகளுக்கு நம்ம மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துடணும். இதை வந்து பாலில் கொதிக்க போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு நன்மை வருமாக்க. ஆமாம், இதை ஆஞ்சிக்கிட்டு அப்புறம் வெங்காயமெல்லாம் அரிச்சுக்கிடுவோம். அறுத்து எப்படி
வதக்கி சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட வேண்டிய தோல் இருந்தால் நெய் ஊற்றி சோறில் போட்டு கூட சாப்பிடலாம். அது அம்மா சௌரியம். இந்தப்போ பாருங்கள், அந்த கீரை தூண்டுறதுக்கு சட்டி காஞ்சிருச்சு. அதில் வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோன்னு, கொஞ்சமாக எண்ணெய் காயவும் அடுத்து எண்ணெய் காஞ்சோடனே நல்லா சீரகம் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு போடணும். இதான் சீரகம். சீரகத்தோட உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் தான், மிளகாயும் போட்டு, அடுத்து சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். கீரைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டாத்தே நல்லாயிருக்கும், நல்லா வதங்கவும். கீரை தான் நல்லா பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. முதல் ஒரு கழுவு கழுவிட்டேன், இது திருப்பி நம்ம அலசி திருப்பி ரெண்டு கடவு கழுவுன பின்னாலவே நல்லா பொடியாக நறுக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுர சுரண்டு தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் நம்ம தேங்காய் போகுதெல்லாம் போடுறோம்ல, நல்லாயிருக்கும். அது என்னமோ இருமலுக்கு இதுகளுக்கு உடம்புல உள்ள மோசி மோசின்னு குத்துறதே முக்காசி வலிக்கும்ல. கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கூட சேர்த்துக்கிட்டு இந்த கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வலி குறையும், சளி பிடிச்சிருந்தாலும் சளியெல்லாம் குறையும். நெஞ்சு சளி இந்த தொண்டைக்கு நேரம் வெறும் வரட்டு இருமல்காரர்களுக்கு இது நல்லா கேட்கும். சளியே பிடிக்காமல் எப்போ பார்த்தாலும் நொக்கு நொக்குன்னு இருமி கிடக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம். இதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பு போடுவோம், கொஞ்சமாக போடணும். கீரை கொஞ்சம் தானே போடும். கீரையில் மட்டும் நம்ம மூடி வச்சே வேக வைக்கக்கூடாது, திறந்தே வைக்கணும். மூடி வச்சோம்னா அந்த வேர்வை விழுந்து டேஸ்டே இருக்காது. சுருள சுருளை வெந்துருச்சாம அப்போ அந்த கீரை வெந்த உடனே தேங்காய் அப்போ பிரிய வச்சுருக்கோம்ல போட்டு நல்லா ஒரு கிண்டு சிந்திட்டு அவ்வளோதான் அமைச்சிட்டு வேண்டியது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. நீங்களும் இந்த மாதிரி கீரை கிடச்சா உங்கள் ஊரில் கிடச்சாலும் சரி, அங்கே இதில் எல்லாம் விற்கிது சூப்பர் மார்க்கெட்டு. நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து ஒசு மசுக சந்தையில்ன்றது தான் சூப்பர் மார்க்கெட்னு தெரியாமல் சொல்கிறேன். நாட்டு மருந்து கடையில் ஒசு மசுக்க பொடின்ண்டே இருக்குது, அதை வாங்கியாந்து நம்ம மாவுகளில் கரைச்சி சாப்பிட்லாம். டீக்கு பதில் அதை கொதிக்க வச்சு கொஞ்சம் டீத்தில் போட்டு காலையில் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிடச்சா நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.